இப்போ நம்ம மேக்னஸ் மினி பைட்ஸில் வந்துட்டு ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கல்ச்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா விஷன், வேல்யூஸ், பிலீவ்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ், இந்த நாலு விஷயங்களும் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து ஒரு விஷனோடு நான் இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறேன், ஒரு விஷன் என்னென்னா வந்து ஹெச்ஆரில் மட்டும்தான் நான் வந்து எந்த வேலையினாலும் செய்ய முடியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன், திடீர்னு ஒருத்தவங்க வராங்க, நீங்கள் வந்துட்டு இன்சூரன்ஸ் பீப்புள்னா நீங்கள் எடுத்து கொடுக்க முடியுமா, இல்லை வந்துட்டு எங்களோட நீங்கள் டைப் பண்ணிக்க முடியுமா, இல்லை நீங்கள் எங்களுக்காக பாலிசிஸ் விற்று கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு ஹெச்ஆர்க்குள்ளே தான் இருக்கணும்னு போது நான் அந்த மாதிரி இன்னொரு சர்வீஸ்க்குள்ளே நான் வந்து என்டர் ஆக முடியாது. ஸோ என்னுடைய விஷன் வந்து இப்படி இருக்கும்போது நான் அதில் என்டர் ஆக மாட்டேன் அப்படின் போது அது வந்து இன்டெரக்டாக என்னுடைய கம்பெனியுடைய கல்ச்சருக்கும் வந்து அது வந்து வந்துடும். அதே மாதிரி வேல்யூஸ், நம்ம எதுக்கு வந்து மதிப்பீடு அதிகம் கொடுக்குறோம், எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு, இப்போ டிவிஎஸ் மாதிரி நிறுவனங்களில் வந்து நேரத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் வந்துட்டு நேரம் வந்து காலையில் இத்தனை மணினா இத்தனை மணிக்கு வரணும், சாயந்தரம் இத்தனை மணிக்கு போகணும்னா அத்தனை மணிக்கு கிளம்பிடணும், அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது, யாருமே ஏழு மணிக்கு மேலெல்லாம் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக வந்து கருதுவோம். ஸோ அது வந்து வேல்யூஸில் வந்து அது வந்து வந்துடும். அதுக்கப்புறம் பிலீஃப்ஸ், நாம் என்னென்ன நம்பிக்கைகள் வந்து வச்சுருக்கோம். இப்போ எங்கள் ஆர்கனைசேஷன்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு வி வேல்யூ கமிட்மெண்ட். நமக்கு வந்து எவ்வளோதான் நாலேஜ் இருந்தாலும் ஸ்கில் இருந்தாலும் கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்மளால் வந்துட்டு சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, நம்மளுடைய நிறுவனத்தை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறனால நான் எடுக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுமே வந்து ரொம்ப அப்படியே நாலேஜபிளாக ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணுன்றதை விட அவங்க எந்த அளவுக்கு கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நான் வந்து இன்டர்வியூவில் வந்து பார்த்து அந்த மாதிரி எடுப்பேன். ஸோ வந்து இந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர் செட் பண்ணுறது வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட்டில் நம்ம ஆரம்பிக்கும் போதுலேருந்தே வந்து அது வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதே மாதிரி பிரின்சிபல்ஸ், என்னென்ன பிரின்சிபல்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம், நம்ம வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ எந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுத்து கொடுத்தாலும் அந்த ஃபைவ் இயர்ஸ் பிரின்சிபலுக்கு மாறாமல் நம்ம வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது நாங்கள் வந்து ஒரு இதுவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது தவிர இன்னும் நிறையா பார்த்தோம்னா நம்மளோட லொக்கேஷன், நம்ம இப்போ ஆல்ரெடி சொன்னேன் நான் சென்னை வந்து டயர் ஒன் சிட்டி, மதுரை வந்து டயர் டூ சிட்டி, பட் பார்த்திங்கன்னா வந்து லாங்குவேஜில் இருந்து, த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கில் இருந்து, வெளியில் இருக்கக்கூடிய மற்ற கிளையண்ட் கம்பெனிஸ்லேருந்து எல்லாமே வந்து வேறுபடும், சென்னைக்கும் சரி கோயம்புத்தூருக்கும் சரி மதுரைக்கும் சரி. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற கலாச்சாரம் வந்து இங்கே வந்து மதுரையில் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கலாச்சாரம் வந்து இதே வந்து நான் ஒரு ஒரு பிரான்ச் வந்து கோயம்புத்தூரில் போடுறேன் அப்படின்னாலும் கோயம்புத்தூரில் இந்த கலாச்சாரத்துக்கு செட் ஆகிற மாதிரியான ஸ்டாஃப்ஸை தான் நான் எடுத்து வந்து போடுற மாதிரி இருக்கும், பிகாஸ் எனக்கு வந்து அந்த கல்ச்சர் வந்து மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இதுதான் ஆர்கனைசேஷன் கல்ச்சர். இந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.